சொல்ல முடியல. ஆனால் இப்போ அவர் சொல்லாமலே போயிட்டார், நீங்கள் உதவி செஞ்சது போதும், எனக்கு வந்து படிவனை செய்யணும், ஆண்டவனே கூப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேனே, சில பேர் கேட்டு கொடுப்பாங்க, கேட்காமலே கொடுக்கக்கூடியது வந்து கேப்டன் மட்டும்தான். முதல்ல சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, நான் மட்டும் இல்லைங்க, நான் ஏற்கனவே பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், நான் சென்னையில் வாய்ப்பு தேடி அலையும் போது எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கன்ஃபார்ம்னா அது பாண்டி பஜாரில் கேப்டன் ஆஃபீஸில் தான். அங்கே மட்டும் இல்லை, நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன், ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்கும் அத்தனை பேருக்கும் என்ன சாப்பாடோ அதுதான் மொத்த பேருக்கும். பாதாங்கீர் சாப்பிட்டாங்கன்னா மொத்த பேருக்கும் பாதாங்கீர் தான், ரோஸ் மில்க்னா மொத்த பேருக்கும், இளநீனா மொத்த பேருக்கும், இவங்களுக்கு தனியாக அவங்களுக்கு தனியான்னு பார்க்காம எல்லாருடைய பசியும் மாற்றினவர். உண்மையிலே இன்னைக்கு அவர் மூட இல்லைங்கிறப்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் பார்த்துட்டு நான் அப்புறமா வரேன். சின்ன துணை நடிகர் கோண்டாமணி கூட ஒரு, ஆமாம், 1,00,000 கொடுத்துருக்காரு அவர். அவர் கடன் 12,00,000 அவர் தான் அடைச்சார். அதெல்லாம் வந்து கேப்டன் மறக்க முடியாதுங்க வாழ்க்கையில். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது விஜயகாந்த் சாருடைய இந்த மறைவு செய்தி. சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சாருடைய பெரிய ஃபேன், ஃபஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு கேரக்டர். எத்தனையோ நாள் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போயிருக்கேன், அவருடைய படத்துக்கு மட்டும். இந்த நேரத்தில் வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் நம்மளை விட்டு போனாலும் அவர் செஞ்ச நல்ல காரியங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகள் இருக்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. இனிமே நாங்க யாருகிட்ட போய் ஒரு ஆண்டு வாழணும் எங்கையில தெய்வமே, எப்பா தெய்வமே எங்களுமே நாங்க சாவுதணி, நாங்க சாவுதணி உனக்கு மட்டும்தான் பூஜை பண்ணுவோம், கடவுளுக்கு எல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம், எந்த சர்ச்சைக்கும் நான் போக மாட்டேன், துரோக கடவுள், இந்த கடவுளுக்கு கெட்டவங்களை தான் பிடிச்சிருக்கேன், கெட்டவங்களை தான் அந்த கடவுளை பறக்கிறான், வாழ வைக்கிறான், நடக்க வைக்கிறான், அப்பா சாமிங்களா, கெட்டவனை தப்பா வாழ வைக்கிறான்.